திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆதிமூலநாதர் திருக்கோவில் திருப்பாற்றுரை. காவேரி வடகரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் 59வது ஸ்தலமாக விளங்குகிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவருடைய பெயர் வந்து ஆதிமூலநாதர். அம்மனுடைய பேர் வந்து மேகலாம்பிகை. இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் அருளி பாடியிருக்கிற பதிகம் ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது? திருச்சியிலிருந்து திருவானைக்கா கல்லணை வழித்தடத்தில் பனையபுரம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த தலத்தை அடையலாம். பாதை சற்று கடினமானது, ரொம்ப சின்ன ஊர். பனையபுரத்தில் ஆட்டோ வசதிகள் இல்லை, அதனால் திருச்சியிலேருந்தே ஆட்டோ அல்லது காரில் போகிறது நல்லது. திருவானைக்கா தலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் வந்து இருக்குது. கோயில் அமைப்பு பார்த்தோம்னா இந்த ஆலயத்து கோபுரம் 3 நிலைகளோட கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. நந்தியும் பலிபீடமும் கோயிலுக்கு வெளியில் இருக்கு. இந்த தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுது. கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி கையில் வீணையோட காட்சி தர்றாரு. பக்கத்தில் சனகாதி முனிவர்களும் இல்லை. தட்சிணாமூர்த்தியோட இந்த வித்தியாசமான கோலத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இசைக்கலைஞர்கள் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க. பக்கத்திலேயே பிச்சாடனர் சன்னதி இருக்குது. கருவறை பின்புற கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிக்கிற இடத்துல சங்கரநாராயணர் இருக்கார். பிரகாரத்தில் சத்யபாமா ருக்மணியோட வேணுகோபாலர் சன்னதியும் இருக்கிறது ஒரு விசேஷம். அர்த்த மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய 4 தூண்கள் இருக்கிற இடம் தேவசபை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சபையில் இருந்து சிவபெருமான் மன்னர் போல ஆட்சி செய்வதாக சொல்லப்படுது. அம்பாள் தெற்கு நோக்கிய சன்னதியில் 4 திருக்கரங்களுடன் காட்சி அளிக்கிறாங்க. குழந்தைகளை இழந்து மீண்டும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுறவங்க இந்த தலத்தில் அம்பாளுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. பௌர்ணமி தோறும் இதற்குரிய விசேஷ பூஜை இந்த சன்னதியில் நடக்குது. புதுமண தம்பதிகளும் நல்ல குழந்தைகள் வேண்டி இந்த நாளில் பூஜை செஞ்சு வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம். தலவரலாறு பார்த்தோம்னா இந்த பகுதியை ஆண்ட சோழர் ஒருவர் இந்த தலத்து வழியாக வேட்டைக்கு சென்றப்போ தன் படைகளுக்கு சற்று நேரம் இங்கு ஓய்வு கொடுத்தார். அப்போது பக்கத்தில் ஒரு புதரில் இருந்து வெண்ணிற அதிசய பறவை பறந்து போகிறத பார்த்தார். மனன் இந்த பறவையின் மேலே ஆசை கொண்டு அம்பு எய்தினார். ஆனால் பறவை தப்பி போயிடுச்சு. சில நாட்கள் கழித்து மன்னன் மீண்டும் அந்த வழியாக சென்றபோது முன்பு பார்த்த அதே பறவை பறக்கிறத பார்த்தார். புதர்தானே அதோட இருப்பிடம், அங்கே வந்ததும் பிடிச்சிடலாம் அப்படின்னு கருதி அங்கே மறைஞ்சிருந்து பார்த்தார். அந்த இடம் முழுதும் பால் மனம் நிறைஞ்சு வீசியது. பறவை வரவே இல்லை. சந்தேகப்பட்ட மன்னர் புதரை வெட்டினார். ஒரு புற்று மட்டும் இருந்தது. புற்றை தோண்டிய போது பால் பீறி அடித்தது. பயந்த மன்னன் அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டார். அன்னைக்கு இரவு அவரோட கனவில் அசிரியாக வந்த சிவபெருமான் பால் வெளியிட்ட இடத்துல தான் லிங்க வடிவத்தில் இருக்கிறதாக கூறினார். அதுக்கப்புறம் மன்னன் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வழிபாடு செஞ்சார். பால் பொங்கிய இடத்துல இருந்து வெளிப்பட்டதுனால இங்கே இருக்கிற சுவாமி வந்து பாற்றுரை நாதர் அப்படின்னும், இந்த தலம் வந்து பாற்றுரை பால் துறை அப்படின்னும் பேர் பெற்றது. குபேரனும் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு தலபுராணம் சொல்லுது. இந்த தலத்துக்கு வந்து மார்க்கண்டேய முனிவர் சிவபூஜைக்கு பால் இல்லாமையால் வருந்திய போது சிவபெருமான் அருளினார், பால் பொங்கி பெருகி எடுத்தது அப்படிங்கிறதுனாலையும் பாற்றுரை அப்படின்னு இந்த தலம் பேர் பெற்றது அப்படின்னும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. வரகேசரி வர்மனான விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்றில் இந்த தலம் கொள்ளிடத்து தென்கரை நாட்டு பிரம தேயமான உத்தமசீலி சதுர்வேதி மங்களத்தூ திருப்பால் துறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இறைவன் திருப்பால் துறை மகாதேவர் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்காரு அந்த கல்வெட்டில். திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு மேலே பாடி அருளியிருக்கிற பதிகத்தில் பாடலில் அவர் சொல்கிறாரு, காரார் கொன்றை கலந்து முடியினர் சீரார் சிந்தை செல செய்தார் பாரார் நாளும் பரவிய பாற்றுரை ஆறாராதி முதல்வரே அப்படின்னு ஆரம்பிக்கிற
பதிகத்தில் இந்த ஸ்தலத்து இறைவனையும் இந்த ஸ்தலத்தை பற்றியும் பாடி அருளி இருக்கார் சம்பந்தர். நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த திருப்பாற்றுரைக்கு வந்து ஆதிமூலநாதர் இறைவனையும் வணங்கி அம்மனையும் வணங்கி எல்லாருளும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்